எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 1 அக்டோபர் 2023 மற்றும் 2 அக்டோபர் 2023 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில பாருங்க. முதல் கேள்வி, அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய அமெரிக்கர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய அமெரிக்கர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சரியான விடை ஃப்ராங்க் ரூஃபியோ. ஃப்ராங்க் ரூஃபியோ. தில்லி வதோதரா விரைவுச்சாலையை தொடங்கி வைத்தவர் யார்? தில்லி வதோதரா விரைவுச்சாலையை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய கடற்படையின் புதிய துணை தளபதியாக பதவியேற்றவர் யார்? இந்திய கடற்படையின் புதிய துணை தளபதியாக பதவியேற்றவர் ஆப்ஷன் ஏ தருண் சோப்தி. தருண் சோப்தி. 4வது கேள்வி, மாலத்தீவு நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மாலத்தீவு நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முகமது முயிஸ். முகமது முயிஸ். 2023 செப்டம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1,62,712 கோடி. அடுத்து, இந்தூரில் பல்வகை இராணுவ தளவாட பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இந்தூரில் பல்வகை இராணுவ தளவாட பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் உள்ள சன்வாரியா சேத் கோவிலில் சமீபத்தில் தரிசனம் செய்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் ரூபாய் 19,260 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 9 சுகாதார மையங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஹைதராபாத் ராய்ச்சூர் ஹைதராபாத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது, தெலுங்கானா மாநிலம் மஹபூப் நகரில் ரூபாய் 13,500 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அடுத்த கேள்வி, தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தெலுங்கானா. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச காஃபி தினம், அதாவது இன்டர்நேஷனல் காஃபி டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 1. அக்டோபர் 1. ஒவ்வொரு ஆண்டும் உலக சைவ தினம், அதாவது வேர்ல்டு வெஜிடேரியன் டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 1. அக்டோபர் 1. ஒவ்வொரு ஆண்டும் உலக முதியோர் தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டு பர்சன்ஸ், எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 1. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அகிம்சை தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 2. அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காந்தி ஜெயந்தி நாளான அன்று சர்வதேச அகிம்சை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலக வாழ்விட தினம், அதாவது வேர்ல்டு ஹேபிட்டட் டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 2. அடுத்த கேள்வி, மார்பக புற்றுநோய் மாதம், அதாவது பிரீஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 31 வரை கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து,
நிதின் குப்தா வகித்து வந்த நேரடி வரிகள் வாரிய தலைவர் பதவிக்காலமானது மேலும் 9 மாதம் நீட்டிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச கிராமங்கள் திறந்தவெளியில் மலம் கழிக்காத நிலையை 100% அடைந்துள்ளது. 1 அக்டோபர் 2023 தூய்மையே சேவை நிகழ்வானது தூய்மை இந்தியா திட்டத்தினை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாடு முழுவதும் 9.2 லட்சம் இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியன் ரயில்வே அமைச்சகமானது ஜப்பானில் புல்லட் ரயில்களை 7 நிமிடத்தில் தூய்மை செய்யும் திட்டத்தினை முன்னோடியாக கொண்டு வந்தே பாரத் ரயில்களை நிமிடத்தில் அதாவது 14 நிமிடத்தில் தூய்மை செய்யும் திட்டத்தினை அறிமுகம் செய்தது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஒட்டிய இந்திய எல்லையில் நிலைநிறுத்த இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து 156 இலகு ரக பிரசாந்த் ஹெலிகாப்டர் வாங்க திட்டமிட்டுள்ளது. அடுத்தது, காந்தியடிகள் காவலர் விருது 2023க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகள், இது வந்து தமிழக அரசால். யார் யார்னா, கோ சசாங்காய் விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர், பா காசி விஸ்வநாதன் சென்னை தெற்கு மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் கண்காணிப்பாளர், கா மு முனியசாமி ஆவடி காவல் ஆணையரக செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் ஆய்வாளர், ஆ பாண்டியன் மதுரை மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர், ஜே ரங்கநாதன் ராணிப்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர். ஆகிய 5 பேருக்கும் காந்தியடிகள் காவலர் விருது 2023க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இது வந்து அடுத்த வருடம் இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்படும். அடுத்து, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2023 நமது இந்திய வீரர்கள் பெற்ற பதக்கங்கள் பட்டியல் சில. தினந்தோறும் வந்து ஒவ்வொரு காணொலியும் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குது. இது வந்து அந்த வகையில், பெண்களுக்கான 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் இந்தியாவின் ஜோதி எராஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பேட்மிண்டனில் ஆண்கள் அணிகளில் வெள்ளிப்பதக்கம். பெண்களுக்கான வட்டு எறிதலில் சீமா புனியா வெண்கலப்பதக்கம். நீளம் தாண்டுதலில் ஸ்ரீ சங்கர் முரளி வெள்ளிப்பதக்கம். இதெல்லாம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் எங்கு நடைபெற்று வருது, சீனாவில். பெண்களுக்கான ஹெப்டத்லான் 800 மீட்டர் ஓட்டம் நந்தினி அகசாரா வெண்கலப்பதக்கம். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டம் ஜின்சன் ஜான்சன் வெண்கலப்பதக்கம். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டம் அஜய்குமார் சரோஜ் வெள்ளிப்பதக்கம். பாருங்கள், இதுலேயே 2 பதக்கம் இந்தியாவுக்கு. மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் ஹர்மிலன் பெயின்ஸ் வெள்ளிப்பதக்கம். ஆடவர் குண்டு எறிதலில் தஜிந்தர் பால் சிங் தங்கப்பதக்கம். குத்துச்சண்டையில் நிகாத் ஜரீன் வெண்கலப்பதக்கம். ஆண்களுக்கான 3000 மீட்டர் ட்ரிபிள் சேஸ் அவினாஷ் சாப்ளே தங்கப்பதக்கம். ஆண்கள் டிராப் தனிநபர் துப்பாக்கி சுடுதல் கினன் செனாய் வெண்கலப்பதக்கம். துப்பாக்கி சுடுதலில் ஆண்கள் அணி தங்கப்பதக்கம். மகளிர் தனிநபர் கோல்ஃபில் அதிதி அசோக் வெள்ளிப்பதக்கம். நீளம் தாண்டுதலில் ஆன்ஜி ஜோசன் எடப்பள்ளி வெள்ளிப்பதக்கம். மகளிர் விரைவு ஸ்கேட்டிங் 3000 மீட்டர் ரிலேவில் கார்த்திகா ஜெகதீசன் ஹீரல் சாது ஆரத்தி கஸ்தூரிராஜ் கொண்டாணி வெண்கலப்பதக்கத்தை வென்றது. அதே மாதிரி ஆடவர் விரைவு ஸ்கேட்டிங் 3000 மீட்டர் ரிலேவில் ஆனந்த்குமார் வேல்குமார் சித்தார்த் ராகுல் காம்ப்ளே விக்ரம் ராஜேந்திர இங்லே ஆகியோர் கொண்ட இணை வெண்கலப்பதக்கத்தை வென்றது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 1 அக்டோபர் 2023 மற்றும் 2 அக்டோபர் 2023 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள்.
தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பொது தமிழ், அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாகட்டும், அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ, அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் போஸ்ட், இந்த மாதிரி தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நம்ம சேனலில் காணொளி வந்து கொண்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.